எத்தனை டியூபையும் கூட வந்தேன், டியூப் மட்டும் எங்க தொலைச்சு போட்டேன். சிக்கியோ பார்ட்டிக்கு உடனே டெலிவரி பண்ணி ஆகணும், என் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன பஞ்சர் ஆகிடுவான். டியூப் 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 யோ இங்கதானே எங்கயோ வச்சேன், எங்க காணோம். ஏய் மிஸ்டர், இப்ப ஒண்ணு பேசாதீங்க, வச்சத காணும் தேடிட்டு இருக்கேன். எதை வச்சீங்க, எங்க வச்சீங்க? எதையோ வச்ச, உங்களுக்கு என்ன? இல்ல உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாமே தான். அப்படியா, அப்ப கேளுங்க. டயரோட சேர்த்து டியூப கொண்டு வந்தங்க, இப்ப டயர் மட்டும் இருக்கு, டியூப காணுமே. என்ன சிரிப்பு? இல்ல ஒருத்தன் ஆட்டுக்குட்டிய தோல்ல போட்டுக்கிட்டு அதை காணாமே தேடினா, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ ஒரு ஆட்டு மடையன், நீங்க ஒரு டியூப் மடையன். ஏ பொண்ணு, இப்படி மரியாதை இல்லாம பேசுன, உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே தள்ளிடுவேன். டியூப தோல்ல போட்டுக்கிட்டு தேடுறீங்க, உண்மைய சொன்னா உரைக்குதோ? ஆமா டியூப் தோல்லதான் இருக்கு, ஒரு அரை மணி நேரத்தை அநியாயமா வேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? உங்களை மடையன்னு கண்டுபிடிச்சதுக்கா? அத நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது, எனக்கே தெரியும். பாரு என்னங்க 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 என்ன என்ன, இந்த அட்ரஸுக்கு மாவு மிஷின் கொண்டாந்து கொடுத்தது யாரு? சேல்ஸ்மேன் கமல். யார் அந்த மடைய? நான் தான் நினைச்சேன். தேங்க்யூ. ஆமா எப்படி வீட்டுல ஆட்டுக்கல் ஒழுங்காமா வாட்டுத? ஆட்டுக்கல் எங்க குடுத்தீங்க? வெறும் உரலத்தானே குடுத்தீங்க, அதுல எப்படி மாவாட்ட முடியும்? கஷ்டம் தான். கல்ல கொண்டு குடுத்தேன பாக்கல? கல்லு எங்க குடுத்தீங்க? வெறும் கொம்பத்தான் குடுத்தீங்க. கொம்ப? ஆமா அதுவும் டிவிக்கு மாற்ற ஆண்டனா கொம்பு. வெரி குட். அப்ப அதை வச்சுதான் உங்க வீட்டு உரல்ல மாவாட்டுறீங்களா? எங்க ஸ்பெஷல் ஆண்டனா தோசை எல்லாம் நல்லா இருக்க? ஏ மிஸ்டர் கிண்டலா பண்றீங்க, மரியாதை ஆட்டுக்கல்ல கொடுத்துட்டு ஆண்டனா வெட்டிட்டு போங்க. ஆண்டனா உங்க வீட்டுல? ஆட்டுக்கல் எங்க போச்சு? என்ன கேட்டா? அத நான் சொல்றேன், எங்க வீட்டுல டிவியை கொடுக்கும் போது ஆண்டினாவுக்கு பதிலா ஆட்டுக்கல்ல கொடுத்திருக்கீங்க. புரிஞ்சு போச்சு, உங்களுக்குள்ள பொருள் ரெண்டு மாறி போச்சு, பேசாம நீங்களே மாத்தீங்களே. அது எப்படி முடியும்? நான் இருக்கிறது அடையார், நான் இருக்கிறது பாரிஸ். நீங்க வேலை பாக்குறது அடையார், நீங்க வேலை பாக்குறது பாரிஸ். தங்கமா போச்சு, வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் மாத்தீங்க. மேடம், மிஸ் காமினி, காமினி பேபி. யாரது? சைக்கிள் டியூப். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பாக்கத்தான். பாத்துட்டீங்கல்ல, போக வேண்டியது தானே? மேடம் மேடம் மேடம், ஒன் மினிட். எங்க கடைக்கு வந்த போது உங்க ஸ்விம்மிங் டிரஸ் அங்க விட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ், எடுத்து காலி பண்ணுங்க. மேடம் என்னங்க, கொஞ்சம் கூட ஒட்டாம உரசாம பேசுறீங்க. என்ன வார்த்தை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல நேரம் என கட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயா பேசக்கூடாதா? என்ன பேசணும்? அது வந்துங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சொன்னா உதைப்பீங்க, ஒரு பயமா இருக்கு. ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் உதைக்கிறேன்? அங்கதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம்? சரி ஆண்டவன் மேல வார்த்தை போட்டு சொல்றேன், கொஞ்சம் இருங்க. நான் உங்களை காதலிக்கிறேன். என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லவா? சரி லதுக்குனு கதம்பு. என்ன இது மிருக பாஷ? இல்லீங்க, இது தேவலோக பாஷ. என்னமோ தெரியல, எனக்கு உங்க மேல தெய்வீக காதலே வளர்ந்து போச்சு. இத பாருங்க, நீங்க என்ன எதால அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என்னை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தாலியை உங்க கழுத்துல கட்ட அனுமதி கொடுங்க. நீங்களா சொல்லுவீங்க? இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு உங்க மேல ஆசை. காமினி உண்மையா தான் சொல்றியா? ஆமா, ஆனா உங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, கருப்பு பெல்ட் வாங்கினதுக்குதான் என்னை கட்டி கொடுப்பாரோ. இவ்வளவுதானே? நான் கருப்பு பெல்ட் எப்பவும் வாங்கியாச்சு, இதோ இது பத்தலன்னா இன்னும் ஒரு டசன் வாங்கியாரன்னு சொல்லு உங்க அப்பா கிட்ட. அவர் சொல்றது கடையில வாங்குற பெல்ட் இல்ல, கராத்தேல வாங்குற பெல்ட். எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம், நான் எப்படி கராத்தேல கருப்பு பெல்ட் வாங்குறது? நீங்க உண்மையிலேயே வாங்க வேண்டாம், வாங்கிருக்கிற மாதிரி எங்க அப்பா ஏமாத்தினா போதும். அடடு, என் தொழிலே அதானே. சரி உங்க அப்பா அடிக்கடி எங்க போவான்? பாத்ரூம்க்கு. அடச்சி, வெளியில எங்க போவான் சொல்லு. நாளைக்கு நானே அந்த இடத்த காமிக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது எங்க காதல நிறைவேற்றி வைக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க, பூதலிங்க அந்த கடைக்கு வர நேரமா பார்த்து நான் இங்க வருவேன், அப்ப உங்ககிட்ட ஒரு சோடா குடுங்கியான்னு கேட்பேன். நீங்க என்ன செய்றீங்க, இந்த சோடாவை என்கிட்ட தர்றீங்க, ஓகே? சரி மத்தத நான் பாத்துக்கிறேன். என் கடையில தான் ஏகப்பட்ட பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் இருக்கு. ஐயா உங்க கழுத்தை வெட்டினாலும் உலகத்துல இந்த மாதிரி வேற பாட்டில் கிடைக்காது. இதோட மகிமைய பூதலிங்க வரும்போது என்னன்னு காட்டுறேன், எடுத்து பத்திரமா உள்ள வையுங்க. இந்தாங்க இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் அட்வான்ஸ் வச்சிங்க, மொத்தமா கொடுத்துட்டேன். ஒரு 1 ரூபாய் பஸ் சார்ஜ் இருக்குமா? சில்லற இல்ல. இல்லையா? கடைக்காரன் ஒரு சோடா கொடுங்க. என்ன சோடா? தாங்க நான் வழக்கமா குடிப்பேன் அந்த சோடா, 100 100 100. அதான் ஓபனர் வேணுமா? யாருக்கு வேணும் ஓபனர்? ஓபனர்
பாருங்க இந்த பணத்தை வச்சுங்க, 100 ரூபாய் சோடாவுக்கு 50, உடச்சதுக்கு 50. தம்பி 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 கொஞ்சம் நில்லுங்க. சோடா பாட்டில கேரட்ட நறுக்கிற மாதிரி ரெண்டு விரலால் நறுக்கிட்டீங்களே, உங்களை எப்படி பாராட்டுறது, எதால பாராட்டுறதுன்னே தெரியல. இப்ப நீங்க பார்த்தது சர்வசாதாரணம். போன வாரம் ஜப்பான்ல இந்த கராட்டே வீர சமகுச்சியோட எனக்கு ஒரு பயங்கர போட்டி, ஒரே பஞ்சு 9.75 அடிக்கு கை கயந்து போய் விழுந்துருச்சு. இப்ப அதை ஒட்ட வச்சுக்கிட்டு இந்த காமாசோம ஆஸ்பத்திரியில கோமால இருக்கிறதா கேள்வி. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையா? நீங்க மனுஷனே இல்ல. எல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான். ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? சுத்த அசுத்தமான கேள்வி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுனாலதான் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்களுக்கு தம்பி இன்னும் ஆகல. என் கல்யாணத்தை பத்தி லண்டன்ல ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்தேன். இந்த பணக்கார பொண்ணுங்கள காக்கா குத்துற மாதிரி அப்படியே வந்து என்ன முடிச்சுக்கிட்டாங்க. நான் யாரும் ஏறெடுத்து பாக்கலையே. ஏன் பணக்கார பொண்ணுனா வெறுக்கறீங்க? பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்க்கும் நான் தான் கடன் தரேன். வட்டி ஒழுங்கா வருது இல்ல? பொட்டி பொட்டி ஆவருது. கராட்டேலயே நான் தான் சார் ஒரு பிளாக் பெல்ட். எனக்கு மனைவியா வரவ அட்லீஸ்ட் ஒரு பிரவுன் பெல்ட் ஆவது இருக்கணாமா? என்ன சொல்றீங்க தம்பி? என் மக ஒரு பிரவுன் பெல்ட். பிளாக் பெல்ட் மாப்பிள்ளைக்கு தான் அவளை கட்டி வைக்கணும்னு நான் வைராக்கியத்தோட இருக்கேன். அப்படியா? இந்தியாவிலே கருப்பு பெல்ட் வாங்கினவன் நான் ஒத்தம் தான் இருக்கேன். பாவம், என்ன பண்ண போறீங்க? அதனால தான் உங்களுக்கே என் மகளை கட்டி கொடுக்க முடிவு பண்ணிவிட்டேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற முடியல இல்ல சார். தம்பி தம்பி மறுப்பு சொல்லாதீங்க, மனசை மாத்திக்கிட்டு சரின்னு சொல்லுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், வாங்க வீட்டுக்கு போல. ஐயோ, இப்பவே வா, ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க. அதுவும் சரிதான், வரேன். தம்பி அட்ரஸ் கேட்டுக்காம போறீங்க? தெரியுமே அட்ரஸ். தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். அடையாறு, 4th Cross Street, No. 11. ஆஹா ஆஹா, கருப்பு பெல்ட் மாப்பிள கிடைச்சிட்டான். என்ன குட்டிங்கையுமா வந்திருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது குச்சியை உடைக்க ஜப்பான் போறீங்களா? நிச்சயதார்த்தத்துக்கு சீர்வரிசை எல்லாம் கொண்டாந்துருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கிற அத்தனை பேங்குக்கும் கடன் கொடுத்திருக்கீங்க. என்னமோ சீப்பு கண்ணாடி விக்கிற மாதிரி சின்ன பொட்டியா கொண்டாந்துருக்கீங்க. அத்தனை பேங்க்ல இருந்து வந்த வட்டியில 8 கப்பல் வாங்கி ஏத்தன்ஸ் கணப்பியாச்சு. எங்க கல்யாணத்தை மட்டும் எளிமையா நம்ம ஊர் எல்லையம்மன் கோயில நடத்துறதா ஏத்தன்ஸ் மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு. சரி, பொண்ண பாக்கலாமா? என் முகத்தை பாக்குறீங்களே, பத்தாத. அதனாலதான் உங்க பொண்ணு அவசியம் பார்த்தாகணுங்கிற பயமே வந்துருச்சு. மாப்பிளே, என் பொண்ணு என்ன விட அழகாவே இருப்பா. இப்படித்தான் எல்லா அப்பனுங்களும் சொல்லிட்டு தெரியறானுங்க. நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. முதல்ல பொண்ண வர சொல்லுங்க. காமினி. என்னம்மா கூப்பிட்டீங்களா? இவதான் என் பொண்ணு கரண்டி. காமினி யாருப்பா? அது பழைய துணிக்கு பாத்திரம் கொடுக்கறதா? என்ன பத்தி நீங்க சரியா சொல்ல வைக்கலையா? என்னம்மா அது? இவர்தான் நான் பார்த்து வச்சிருக்கிற வருங்கால மாப்பிள. என்ன சத்தம் மாப்பிள? பிடிச்சிருக்க? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. மாமா, உங்க பொண்ணு எப்படி வெக்கப்படுது பாத்தீங்களா? அப்படிதாங்க வெக்கப்படும். ஏன்னா அதுக்கு இதாங்க முதல் கல்யாணம். இன்னும் 2-3 ஆச்சுன்னா சரியா போயிடும். ஆமா மாமா, எப்படியோ உங்க பொண்ணு சம்மதிச்சிருச்சு, உடனே சம்மந்தம் பேசிடுவோமா? மாப்பிள, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. நீங்க முத முதல்ல ஜப்பான்ல ஒடிச்சிங்களே சமகுச்சி, அவரை மறுபடியும் என் கண் முன்னால நீங்க ஒடிக்கணும். நான் ஒடிக்க தயார். ஆனா அவர் இப்ப ஜப்பான்ல இருக்காரு. அதான் இல்ல, இப்ப அவர் கஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. மாமா, நம்ம நாட்டுக்கு வந்தவன நான் விரும்பாலியா உபசரிக்கணும் பாக்குறேன், நீங்க நோயாளியா மாத்த பாக்குறீங்களே, நியாயமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் லட்சியத்தை நீ நிறைவேற்றணும். முடியுமா முடியாதா? நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. நீங்க சமகுச்சியோட மோதறீங்க, ஜெயிக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் காமினிக்கும் கல்யாணம். இல்லதா? காமினிக்கும் சமகுச்சிக்கும் கல்யாணம். ஐயோ, சமகுச்சிக்கு 80 வயசு. பரவாயில்ல, அவர் தொழில கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு. நீங்க கண்டவன் பேச்ச கேட்டு இப்படி ஆடுறீங்க. ஓகே, நடக்கிறத நடக்கட்டும், நானே மோதி பாக்குறேன். மாமா, ஒரு சின்ன சேஞ்ச், போட்டிக்கு அப்புறமா நிச்சயதாரத்தை வச்சுக்குவோம். இப்ப பொட்டி எடுத்துக்கிறேன். அதுதான் நடக்காது. ஏன் மாப்பிள? கொண்டு வந்த சீர்வரிசையை திருப்பி அனுப்பினா என் குலதெய்வம் குமுறும். குடுத்துட்டு வந்தா என் குலதெய்வம் கதரும். குமுறும் கதரும் குமுறும் குமுறுங்க. காமினி, மாப்பிளைக்கு ஒரு அரைக்கப் கருங்காப்பி கொண்டு வா. அரைக்கப்பா? மகா ஜனங்களே, அகில உலக புகழ் ஜப்பான் சமகுச்சிக்கும், அகில இந்திய புகழ் சைதாப்பேட்டை கமலுக்கும் இப்பொழுது கடுமையான கராத்தே போட்டி நடக்க இருக்கிறது. இப்பொழுதே வா. இப்பொழுதே காமினி, தப்பியோட ஏதாச்சும் வழி இருந்தா சொல்ல. அதெல்லாம் முடியாது, ஊரு வேற கூடிடுச்சு.
விவசாயத்த ஊர் கட்டத்துக்கெல்லாம் கூடுவானுங்க. ஐயோ, அவைய லைட்டே முடிக்க போறாளே. என்ன மாப்பிள்ள, இல்ல அழலாமா? விதி முடிஞ்சா போக வேண்டித்தானே. முடிவே பண்ணிட்டீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ரெடியா இருங்க, நாம் போய் சமக்குச்சியை அனுப்பி வைக்கிறேன். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! டிக்கெட் போட்டிருந்தா நல்லா பசுலா இருக்கும். என் சடலத்தை பாக்கவா அல்பே, அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கேன். ஆறு இவர் தான் சமக்குச்சி. நான் பார்க்கும்போது இழைச்சிருந்தானே, இப்ப இவனை பார்த்தா எனக்கு அத்தையும் ஆடுதே. நிஜமாவே கராத்தே தெரிஞ்சவன் போட்டிருக்கேன். கைமா குத்துற மாதிரி குத்துருவான் போட்டிருக்கேன். நமஸ்காரம். சான்யோ சுசுகி சீகு ஹிட்டாச்சி ஹிட்டாச்சி ஹெச்எம்டி சிட்டிசன் ரோலெக்ஸ். யாருனே காமினே? ஏமா, நீ நம்ம வீடு கட்ட சொன்ன அவன் விலா எலும்பிய ஒடிச்சிட்டானே. விலா எலும்பு இல்லைனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். தைரியமா போய் சண்டை போடுங்க. அப்படியா? போங்கன்னு சொல்றேன். பந்து மாதிரி தொப்பு தப்பு நீ இங்கே வந்து விழுறீங்க. அவன் கராட்டே பாணியில என்ன ஃபுட்பால் ஆடுறானே. நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேண்டாம், என்ன உயிரோட விட்டு நான் ஓடிடுறேன். நான் உங்களை விடுறதா இல்ல, போங்க. சார் எதுக்கு உக்காந்தடிக்க? அடி பாவி, அடிப்பட்டது நானு, சோடா குடுக்கறது சமக்குச்சிக்கா? ஜப்பான்காரன செட்டப் பண்றா போல இருக்கு. டைனோரா டைனோரா. ஓ, போங்க. சாமுகுச்சி சாமு, ஒன்னு ரெண்டு மூணு கூட வரல. காமினி மாலை சீக்கிரம் போட்டா உங்க அப்பா வரத்துக்குள்ள மாத்திக்குவோம். இவன் பூட்டா இந்த காமினி. என்ன நீ இதுக்கே எவ்வளவு வெக்கப்பட்டினா? இன்னும் எவ்வளவோ இருக்கே. எங்க லைப்ரரியில வேலை பாக்குற மாலத்தி தான் சொன்னான், புருஷன் கிட்ட பிகு பண்ணிக்கிட்டாதான்
பாசமா இருப்பாரு. அவ பேச்செல்லாம் நீ கேட்டீங்கன்னா உனக்கு புள்ள பிறக்காது, பிகுதான் பிறக்கும். ஆமா, உங்களுக்கு புள்ளைய பெத்துக்கிட்டாலும் அது பெரிய வீரன் தான் பேரெடுக்கும். அந்த சமகுச்சிய சேமாடி அடிச்சதுக்கு அப்புறமா என் வீரத்துல உனக்கு சந்தேகம்? சும்மா உடம்ப அழிக்காதீங்க. நான் மட்டும் சமகுச்சிக்கு சோடாவில தூக்க மாத்திரை கலந்து குடுக்கலனா அவர் உங்களை பல்லு குத்துற குச்சி உடைக்கிற மாதிரி உடைச்சிருப்பாரு. எப்படியோ சமகுச்சி நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பானா நான் ஏமாத்திட்டேன். ஏமாந்தது நான் இல்ல, நீங்க தான். மாமா என்ன சொல்றீங்க? டேய் மாப்பிள, கராத்தே வீரன் நீ பொய் சொல்லி ஏமாத்தினதை என்னால தாங்க முடியல. உன்னை அடிச்சு நுறுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சா நல்லா இருக்குமா? அதனாலதான் நானே சமக்குச்சி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஆசை தீர நங்கு நங்குன்னு நாலு மிதி மிதிச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்தையும் செலவில்லாம முடிச்சேன். நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக என் நேரத்தை வீணாக்கணுமா? மாப்பிள இப்பதான் நினைவுக்கு வருது. அப்ப போங்க. இன்னைக்கு ஊர் பூரா ஹர்த்தால், பாலும் பழமும் வாங்க முடியல. சாந்தி முகூர்த்தத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியே அவனுக்கு அடையாளத்துக்காக அறிவு இருக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒண்ணு. மாப்பிள அனுபவத்துல சொல்றேன், இந்த நேரத்துல உன்னை பலவீனப்படுத்திக்காத. மாப்பிள அடுத்த ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி உன்னை எழுப்புவேன். குலதெய்வத்தை கும்பிட போகணும். ரெடியாது இவன் குலதெய்வம் என்ன காட்டேரியா? வெனஸ்த கட்டவன் காமினி. காமினி கூடு. ஒன்னே ஒண்ணுதான் தருவேன். இதென்ன லைப்ரரி புக்கா? அட் டைம் ஒண்ணுதான் தருவியா? உன் சிநேகிதி மாலத்தி உன்னை ரொம்ப கெடுத்திருக்கா. கமா காச்சா முச்சானு கொடு. இருங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணி என்ன இருட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துருவேன். வெளிச்சத்திலேயே